கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட ராணுவ மற்றும் துணை ராணுவ படையினர் ஒன்றிணைந்து குமரி ஜவான்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளனர். வரும் செப்டம்பர் மாதம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் முகாம் நடைபெறவுள்ள நிலையில் மாவட்டத்திலிருந்து ராணுவத்தில் சேர ஆர்வமாக இருக்கும் ஏழை எளிய பள்ளி கல்லூரி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க குமரி ஜவான்ஸ் அமைப்பினர் முன்வந்துள்ளனர். இதற்காக ஊர் வாரியாக வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்கி அதன் மூலம் 5 இடங்களில் இலவச பயிற்சி முகாமை தொடங்கி 750க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர். இதுகுறித்து ராணுவ வீரர் ஜான்ஃபிரெட் கூறுகையில் ராணுவத்தில் சேர நினைத்த போது முறையான பயிற்சியோ அதற்கான வழிகாட்டுதலோ இல்லாத நிலையில் பல இன்னல்களுக்கிடையே நாங்கள் ராணுவத்தில் சேர்ந்ததாகவும் அந்த நிலை ஏழை மாணவர்களுக்கு வரக்கூடாது என்ற நோக்கில் இந்த இலவச பயிற்சியை நடத்தி வருவதாகவும் கூறினார். வந்து ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் செலெக்ஷன் ஆன டைமில் எங்களுக்கு இப்படி ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு இன்னைக்கு வந்து நம்ம மாவட்டத்திலேருந்து நிறைய பசங்க வந்து ஆர்மியில் சேரணும், அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறணுக்காக அந்த குறைகளை போக்குறதுக்காக நாங்கள் இப்போ வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்வீஸில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ஏழை மக்களுக்கு நலன் கருதி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை நாங்கள் தயார் செய்து அதன் வழியாக ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். நாங்கள் காலைல 5:30 மணிக்கு நாங்கள் ஷார்ப்பாக இங்கே கிரவுண்டு வருவோம். இந்த இங்கு வரும் ஏழை மாணவர்களின் முழு ஒத்துழைப்போடு அவர்கள் நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாவட்ட வளர்ச்சிக்காகவும் எங்கள் கன்னியாகுமரி ஜவான்ஸ் அனைத்து இராணுவ வீரர்களின் ஒத்துழைப்பின்படி இந்த மாணவர்களின் நலன் கருதி நாங்கள் உடற்பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். டவுன் டவுன்